வணக்கம் அன்பர்களே, தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி. அன்புகளே, இன்னைக்கு பதிவில் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு விரதம் இருப்பதால், எந்த நாளில் விரதம் இருப்பதனால என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறீங்க. ரெண்டாவது, உங்களுடைய பிரச்சனைகளை தீர, ஓகேங்களா, உங்களுக்கான பிரச்சனைகளை தீர எளிய பரிகாரம் அப்படி, அதுக்கான ஒரு சில விஷயங்கள் பற்றி இப்போ சொல்ல போகிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தங்க நகைகளை நீங்கள் வந்து உங்களுடைய அடமானம் வைக்க போகிறீங்கன்னா அது எந்த நாட்களில் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெளிவான கிடைக்கும். சரி அன்பர்களே, இப்போ முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம், சரிங்களா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு விரதம் இருப்பதனால் உண்டாகும். திங்கட்கிழமை விரதம் இருப்பதனால கணவரின் பணி பரிபூர்ண அன்பை நீங்கள் பெற முடியும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருப்பதன் மூலமாக கணவன் மனைவி தகராறு நீங்கி வாழ முடியும். புதன்கிழமை விரதம் இருந்தால் நோய்கள், உங்களுக்கு ஏற்பட்ட நாட்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும். வியாழக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் புத்திர பாக்கியம் பெற முடியும். வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் கணவன் நீண்ட ஆயுளை பெறுவார்கள். சனிக்கிழமை விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பதன் மூலம் நீடித்த நோயில் இருந்து விடுதலை பெற முடியும். நோய் வராமலும் தடுத்து கொள்ளலாம், ஓகேங்களா. அடுத்தது, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்போ என்னென்ன பிரச்சனை கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கோ அந்த பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு எளிய பரிகாரம் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜாதகத்துல என்ன திசை புத்தி நடக்கிறது அப்படின்றத விஷயத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இப்போ நிறைய அன்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான முறையை நான் அப்புறமா சொல்லித்தரேன். அப்படி தெரிஞ்சவங்க ஆன்லைனில் இருக்க நிறைய அஸ்ட்ராலஜி வெப்சைட் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதை முடியாதவங்க ஏதாச்சும் ஒரு ஜாதகர்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட நண்பர்கள்கிட்டையும் கேட்டு உங்களுக்கு என்ன திசை புத்தி நடக்குதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போது அந்த கிரகத்துக்கான அர்ச்சனை செஞ்சு நைவேத்தியமாக கீழே உள்ள பொருட்களை தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள், இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகள் வெகு விரைவில் சீக்கிரமாக தீந்துடும் நண்பர்களே. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை பொங்கலை நீங்கள் தானமாக செய்யவும், சரிங்களா. உங்களுக்கு இப்போ சந்திரன் திசை நடந்துச்சுன்னா பால் சாதத்தை தானமாக நீங்கள் செய்யணும். அடுத்தது, ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் திசை இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா வெண்பொங்கல் செஞ்சு அதை தானமாக கொடுத்துட்டு வாங்க. புதன் தசை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா புளி சாதம் நீங்கள் தானமாக செய்ய வேண்டும். குரு தசை நடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயிர் சாதம் வந்து நீங்கள் செய்ய வேண்டும். சுக்கர தசை நடந்துச்சுன்னா நெய் சாதம் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். சனி தசை நடந்துச்சுன்னா எல் சாதம் தானமாக கொடுக்க வேண்டும். ராகு தசை நடந்ததுன்னா உங்களுக்கு உளுந்த கலந்த சாதத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கேது திசை நடந்துச்சுன்னா பல வகை சாதம், கலந்த சாதம், அதாவது கலந்த சாதம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் இல்லையா, மிக்ஸ்டு ரைஸ்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாதங்கள் கொடுத்தா அது நல்லதாக இருக்கும். இப்போது உதாரணமாக சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பார்த்துக்கோங்கன்னா சுக்கர திசை நடக்குது, செவ்வாய் புத்தி நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஜாதகத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நெய் சாதத்தையும் வெண்பொங்கலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் தானம் கொடுக்கணும், ஓகேங்களா. இதுதான் அன்பர்களின் சூட்சமம். இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே சரி செய்து கொள்ள முடியும், ஓகேங்களா. இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக சீக்கிரம் சரியாகும். மூணாவது விஷயம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தங்க நகை. இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து நகைகளை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு அவசர நிலை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அவசர நிலையை, அதாவது ஒரு அர்ஜென்ட்டு, அன்னைக்கு போய் நீங்கள் நாள் பார்க்கணும். அதாவது எப்பப்போலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம், மகம், மஸ்தம், அனுஷம், மூலம், சதயம், இந்த நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் தங்கத்தை அடமானம் வைத்தவர்கள் தரித்திர நிலையை அடைகிறார்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அடமானம் வாங்கியவர்கள் செல்வந்தர்கள் நிலையிலிருந்து கொஞ்சம் கூட குறையாமல் மென்மேலும் முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டே போவாங்க நண்பர்களே, ஓகேங்களா. நீங்கள் இப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப டவுனில் போகிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் அடமானம் யாருக்கு வைக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது. மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன நட்சத்திரம் சொல்லிட்டு, மொத்தம் ஆறு நட்சத்திரம் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், இந்த ஆறு நட்சத்திரங்களில் தயவு செய்து நீங்கள் தங்க நகைகளை அடமானம் வைக்க வேண்டாம்.
அப்படி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். சரி அன்பர்களே, இப்போது இது மாதிரி விஷயங்கள், இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் போட போகிறோம். நம்ம வீடியோ, இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம், சிவாய நமன்.